வணக்கம். மண்ணுக்கும் மரம்தான் உரம், மழைக்கும் மரம்தான் வரம். வரம் அருளும் கடம்ப மரம் பற்றி இனி பார்ப்போம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர், கரூர் மாவட்டம் குளித்தலை திருக்கடம்பந்துறை அருள்மிகு கடம்பவனேஸ்வரர், கோவை மாவட்டம் சூலூர் அருள்மிகு மந்திரகி வேலாயுத சுவாமி, திருநெல்வேலி மாவட்டம் சைலநாத சுவாமி ஆகிய திருக்கோயில்களின் தல விருட்சம்தான் இந்த கடம்ப மரம். கடம்ப மரத்தின் நட்சத்திரம் சதயம். இதன் அறிவியல் பெயர் ஆந்தோசெபாலஸ் கடம்ப என்பதாகும். இது ரூபியாசியே காபி குடும்பத்தை சேர்ந்தது. நீரோட்டமுள்ள இடங்களில் செழித்து வளரும் இந்த மரம் ஆன்மீகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. இந்த மரம் முருகனுக்கும் திருமாலுக்கும் உரியது என சங்க பாடல்கள் தெரிவிக்கின்றது. இதன் பெயர்கள் 44 சங்க பாடல்களில் காணப்படுகின்றன. பார்வதி தேவியின் அம்சமாகவும் திகழ்கின்றது. கலித்தொகை, திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க தமிழ் இலக்கியங்களில் இதன் பெயர் இடம்பெற்றுள்ளது. கடம்ப மரத்தின் சிறப்புகள். 1977 ஆண்டு இந்திய அரசால் அஞ்சல் தலையில் பொறிக்கப்பட்ட பெருமையுடையது. நன்னன் எனும் அரசனின் காவல் மரம் கடம்பு. முற்காலத்தில் கடம்ப மரங்களின் சோலையாகத்தான் மதுரை இருந்தது. இந்த கடம்ப வனத்தை அழித்துத்தான் மதுரை நகரம் தோன்றியதாம். இந்த காரணத்தினாலே மதுரைக்கு கடம்ப வனம் என்ற பெயரும் உண்டு. மேலும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கடம்பவன வாசினி மற்றும் கடம்பவன பூவை என்ற திருப்பெயர்கள் உண்டு. இதன் இலைகள் சற்று வட்டமாகவும் இதன் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் வட்டமாக ஒரு டென்னிஸ் பந்து போல இருக்கும். முருகனுக்கு உகந்த மரமாக இருப்பதால் முருகனை கந்தா கடம்பா என்று அருணகிரிநாதர் அழைக்கிறார். விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ணருக்கு இதன் மலர்கள் மிகவும் பிடிக்கும் என கூறப்படுகின்றது. இதன் இலைகளை மாலையாக முருகனுக்கு அணிவிப்பர். முருகப்பெருமான் திருவிழாவின் போது கடம்ப மரத்தில் கொடி கட்டுவார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சொக்கநாதர் சன்னதி அருகில் பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்த கடம்ப மரம் வெள்ளித்தகடு போர்த்தி பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மற்றும் மேற்கு கோபுர வாசலின் உள்ளே நுழைந்ததும் இடது புறத்தில் தற்போதும் இம்மரம் செழித்து வளர்ந்து இருப்பதை நாம் காணலாம். அடுத்த முறை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது இம்மரத்தை பார்த்து மனதார வணங்கி வரம் பெறலாம்.